இன்னைக்கு வந்து காப்பரிசி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். காப்பரிசி வந்து நீங்க வந்து பொதுவாக வந்து அந்த ஆடி பெருக்கு டைம்ல அந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து காப்பரிசின்றது வந்து நாங்கள் வந்து செகப்பரிசியில தான் பண்ணுவோம், பச்சரிசியில பண்ண மாட்டோம். அந்த மற்ற ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் ஏதாவது படைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா வந்து ஆடி பெருக்கு டைம் மற்ற டைம்ல தான் வேணாம் பச்சரிசியில செய்யலாம். ஆனால் நாங்கள் வந்து காதுகுத்துக்கு ஏழாங்காப்பு அப்புறம் வந்து வலைகாப்பு இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் வந்து எங்கள் வீட்டிலே வந்து எங்களோட ரிலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் வலைகாப்புக்கு பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஏழாங்காப்பு பிறந்த ஏழாங்காப்புக்கு பண்ணுவாங்க, ஒரு சிலர் காதுகுத்துக்கு பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து காதுகுத்துக்கு தான் நாங்கள் வந்து நிறையா பண்ணுவோம். அதில் வந்து பேக்கெட் போட்டு தாம்பளை பையில் வைப்பாங்க. அப்புறம் வந்து அந்த தாம்பளை இதுலேயும் வந்து சீர்வரிசை தட்டுலேயும் இதை வந்து வைப்பாங்க. அதனால் வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ அதெல்லாம் கூட்டம் வந்து அது வந்து சேரதை பொறுத்து பண்ணுவாங்க. இது வந்து நான் வந்து அதை வந்து நான் டெமோ செஞ்சு காமிக்கிறேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் இப்போ வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்யலாம் இருப்பாங்க. அதுக்கு கூட நீங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து இது போன்ற வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த காப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது என்னோடய யூடியூப் ஜேர்னியில் வந்து ஸ்டார்டிங்கோட இதுவே வந்து இதுதான் எனக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்தது. இந்த காப்பரிசி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க வந்து அவங்க பொண்ணுக்காக வளைகாப்புக்காக கேட்டாங்க. அதை வந்து நான் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து 2 முறையில் வாட்ஸ்அப்பில் பேசி அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்ட மாதிரி பேசியிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சு நாம் ஏன் யூடியூப் ஆரம்பிக்கக்கூடாது, நமக்கும் ஓரளவுக்கு பேச வருமே அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதனால தான் எனக்கு துணிஞ்சு அதில் நான் இறங்குறதுக்கு என்னால் வந்து வர முடிஞ்சது யூடியூப்புக்கு. அதனால இந்த காப்பரிசிக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ வந்து இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் காப்பரிசி வந்து இது வந்து செகப்பரிசி வந்து நான் வந்து இது எடுத்துருக்குறேன். நான் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து பொட்டுக்கல்ல வெள்ளம் தேங்காய் வந்து நம்ம வந்து பல்லு பல்லாக கீறிக்கணும். இது வந்து முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லைனா அது போட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து போட்டேன், நான் கொஞ்சம் நடுவில் வந்து இது வந்து கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நமக்கு வந்து இதுவாக கொடுத்தா ரிச்சாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணேன். அப்புறம் நமக்கு நெய் வேணும், எள்ளு கொஞ்சம் போடுவாங்க, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளு தான் மேக்ஸிமம் போடுவாங்க. இது இந்த கலர் வந்து இந்த கலரில் இருக்கிறதுனால வந்து நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்தோம்னா அங்கங்கே பார்க்க டெக்கரேஷனை நம்ம வந்து சீர்வரிசை தட்டில் வைக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். அது தவிர நீங்கள் வந்து இந்த வெள்ளரி விதை அது கூட நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து அதுவும் டெக்கரேஷனில் போடலாம். இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வந்து நீங்கள் வந்து மாப்பிள்ளையுடைய பொண்ணு மாப்பிள்ளையுடைய இனிஷியல் கூட நீங்கள் வந்து இதில் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். முந்திரி பருப்புலையோ இல்லைனா இதுலையாவது ஒயிட் கலரில் ஏதாவது செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க எடுப்பாக இருக்கும். அப்படி பேபி குழந்தையாக இருந்தால் வளையாப்பாக இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம், பொண்ணு மாப்பிள்ளையுடைய பேர் போடலாம், ஏழங்காப்பு காதுகுத்து அதெல்லாம் வந்து குழந்தையுடைய பேரை கூட நம்ம வந்து எழுதலாம் இந்த மாதிரி இதில் வச்சு. இப்போ வந்து வாங்க இதை எது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதை நான் 1/2 கிலோ இதை நான் எடுத்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பாகு முதல்ல வந்து நம்ம வந்து காய்ச்சிக்கலாம். தண்ணி விட்டுக்கிறோம். இது 1/2 கிலோ இது வந்து ஒரு 50 இது விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெள்ளம் போதும். இது நீங்கள் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், அது கூட நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு கூட மிக்ஸ் பண்ணணும்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இது சும்மா 1 ஸ்பூன் போடுறேன். நான் இதில் வந்து கல் கில்லு இருக்கும் அதனால் வந்து நான் வந்து இதை வந்து வடிகட்டலாம். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சிறேன். நான் இது வந்து கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. இப்போ வந்து வானல் வைக்கிறேன். நான் இதை நம்ம வந்து கல் இல்லாமல் வடிகட்டிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து ஒவ்வொரு பொருளையும் நாம் வந்து வதக்க போகிறோம். நம்ம இப்போ பொட்டுக்கலையை வந்து நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் லேசாக நம்ம வந்து நெய் விட்டு வதக்கினோம்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிறேன். நான் இது ஸ்வீட்டு தானே, நமக்கு வந்து எவ்வளோ நெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். பொதுவாக சேர்க்க மாட்டாங்க அவ்வளோவா, நெய் சேர்க்க மாட்டாங்க, அப்படியே தான் போடுவாங்க. நான் சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நெய்
அடுத்து வந்து தேங்காய், அதையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கெட்டு போயிடும் உங்களுக்கு. கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு, அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம முந்திரி பற்றி நம்ம வந்து நெய்யில் வந்து சேர்த்துக்கலாம். தங்கிடுச்சு, இதையும் நம்ம வந்து எதிலே கொட்டிக்கலாம், அரிசியிலே கொட்டிக்கலாம். இது முந்திரி பருப்பு நம்ம சேர்க்கலாம், பொடி பொடியாக இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு மாத்திரம் இருக்குது, நம்ம வந்து அந்த அரிசியில் வந்து டைரெக்ட் அப்படியே ரா ரைஸ். இது இதில் வந்து நம்ம வந்து ரா ரைஸ்னால் பச்சை அரிசி, இந்த அரிசி இது சிகப்பரிசி. இதில் வந்து டைரெக்டாக அப்படியே நம்ம பாகு ஊற்றி எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம கிளற போகிறோம். ஆனால் வந்து இன்னொரு மெத்தட் வந்து மூணு நாள் வந்து ஊற வைக்கணும். மூணு நாள் தான் வந்து முதல் நாள் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணணும், அப்புறம் திரும்ப வேறு தண்ணி ஊற்றணும், அப்புறம் திரும்ப மறுநாள் அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு இப்படி மூணு நாள் பண்ணணும். நாங்கள் மூணு நாள் பண்ணிவிட்டு அது வந்து ஊறிடும். ஊறின பிறகு நம்ம வெள்ளைப்பாவை காய்ச்சி இதில் நம்ம போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுடணும். போட்டால் அது கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும். உங்களுக்கு வயசானவங்க கூட அது சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வயசானவங்க அது வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி செஞ்சுங்களா அந்த மாதிரி செஞ்சுங்களான்னு கேட்பாங்க. மெத்துன்னு செஞ்சுருக்கீங்களா இல்லைன்னா கிறிஸ்பா செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருப்பில் நாளும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு நெய் தேவையில்லை, இதில் இருக்கிற அந்த கடாயில் இருக்கிற இதுவே வந்து வெடிச்சு இது வரும், அதுவே போகும். நமக்கு காது குத்துக்கு இல்லைன்னா வளைகாப்பு இந்த பலகாரம்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கூட வந்து இந்த மாதிரிலாம் வெங்கடேஸ்வர போலீஸ் சென்டர் அந்த மாதிரி ஸ்வீட் ஸ்டால்லே கூட வந்து இந்த மாதிரி வந்து காப்பரிசி வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க நிறைய பேர். எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. நம்மளே வந்து நம்ம கையால் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு அதை வந்து டிஸ்பிளே பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, சீர் வரிசை தட்டில். அது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் அது. அதுக்காக எல்லா பலகாரமும் நம்மளே ஒரு ஆளையே நம்ம அத்தனை பலகாரத்தையும் எல்லாம் பண்ண முடியாது. இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த வடிகட்டின அந்த பாகை வந்து இந்த வெள்ளை தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து பிசுப்பாவோட வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒன் ஸ்ட்ரிங் இல்லைன்னா டூ ஸ்ட்ரிங் அந்தளவுக்கு ரெண்டு கம்மி பாகு மட்டும் நம்ம வச்சா போதும். ஒரு சிலர் வந்து பிசுக்கு பதாவது தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு அப்படியே பிசு பிசுன்னு இருந்து அப்படியே அள்ளி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒட்டவே கூடாது கையில், அப்படியே ட்ரை ஆகி அப்படியே அந்த பாகு வந்து அப்படியே போட்டடா அரிசியில் வந்து போட்டா ஆகிடும். அப்படி இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுவே ஆகாமல் இருக்கு பாருங்க, கரையாமல் இருக்கு பாருங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ரெடி ஆகிடுச்சு, டிஸ்பிளே பண்ணிட வேண்டியதுதான். நாம இது பேக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கெட் போட்டு அப்படியும் கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டு ஏதாவது ஒரு பிளேட்டு, இது இது வந்து கோல்டன் கலரு, ஒயிட் கலர் பிளேட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இது மாதிரி வச்சு பண்ணலாம். நாம அப்படியே வச்சு நம்ம வந்து மேலே கவர் போட்டு கூட நம்ம வந்து சீல் பண்ணி டெக்கரேஷன் வைக்கலாம். இது வந்து டெக்கரேஷனுக்கு வந்து இது உங்கள் விருப்பம் தான். வந்து இதிலே வந்து நம்ம வந்து நேம் எழுதலாம், குழந்தையோடைய நேமோ இல்லைன்னா பேரண்ட்ஸ் நேமு, வளைகாப்பு அது மாதிரியாக இருந்தால் வந்து இதுவாக பண்ணி வைக்கலாம். நம்ம இப்போ வந்து இது வந்து முந்திரி பருப்பால் நான் அலங்கரிச்சிட்டேன். இது வந்து நீங்கள் வந்து வருஷத்தட்டில் சீர் வருஷத்தட்டில் வந்து வைக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. என்ன விவர்ஸ், இது வந்து எவ்வளோ சுலபமாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது, ஒன்றுமே ஆகாது. ஏன்னால் நம்ம வறுத்து செஞ்சுருக்குறோம், அது இல்லாமல் நமக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவான வெள்ளம் சேர்த்துருக்குறோம், அதனால் எதுவுமே ஆகாது. நீங்கள் வெள்ளம் சேருங்க இல்லைனா நாட்டு சக்கரை, இது ரெண்டுத்தில் வந்து நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இது வந்து இந்த அரிசியில் தான் செய்வோம், சிகப்பரிசியில் தான் செய்வோம். அதனால் ஆனால் உங்கள் விருப்பம், நீங்கள் பச்சை அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். உங்கள் பழக்கம் எப்படியோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் வந்து செர்ரீஸ்லாம் கூட நம்ம வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அங்கே உங்கள் செர்ரீஸ் வச்சு நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். என்ன விவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் இன்னும் தொடரும். நன்றி, வணக்கம்.